வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker. இடப்பற்றாக்குறையை தவிர்க்கிறதுக்காக உருவாகி இன்னைக்கு சொத்து பட்டியலில் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிற அபார்ட்மெண்ட் பத்தின 12 Tucker-ஆன தகவல்கள் உங்களுக்காக. அபார்ட்மெண்ட் லைஃப் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. கிமு 1வது நூற்றாண்டுலேயே ரோமானியர்கள் அபார்ட்மெண்ட் கட்டி அலப்பறையா வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகமாயிட்டே போனதுனால டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரே பில்டிங்ல நிறைய வீடுகள் வர மாதிரி கட்டி வாழ்ந்திருக்காங்க. அபார்ட்மெண்ட் லைஃப்னால இயற்கை அழிஞ்சிரும் அப்படிங்கறத பிரேக் பண்ணவர் ஸ்டெஃபனோ போரே. இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். இத்தாலியில மிலன் அப்படின்ற இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பால்கனிஸ்ல 20,000 மரங்கள், அதாவது வேர்கள் அதிகமா வளராத மரங்களை வளர்த்து சாதனை புரிஞ்சிருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட் பாக்குறதுக்கு அப்படியே அவதார் படத்துல வரும்ல மரம், அது மாதிரியே இருக்கும். நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு பிளாட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். 1934 மாத்தே டி ஃப்ளோரின் அப்படின்ற நடிகை வந்து பாரிஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருந்தாங்க. என்ன காரணம் தெரியல, அந்த அபார்ட்மெண்ட்டை போட்டது போட்டபடியே விட்டுட்டு அந்த நடிகை வந்து சவுத் பிரான்ஸுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது. 70 வருஷமா அந்த நடிகை அங்கதான் குடியிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்து இறந்தும் போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பிளாட்ஸ் இருக்கே அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த நடிகை எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படியே அந்த அபார்ட்மெண்ட் இருந்திருக்கு. நம்ம ஊர்லயும் ஓனர்ஸ் எல்லாம் அந்த வாடகை கேட்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உலகத்திலேயே மிக லக்ஸுரியான வீடுகள் இருக்கிற நாடு யூகேங்க. அங்கேயே ஹார்லோ அப்படின்ற இடத்துல 1951 லக்ஸுரியான அபார்ட்மெண்ட் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல கோடீஸ்வரங்க மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு ரெக்கார்டே பண்ணிருக்கு. மேனேஜர், அங்க ஒரு பிளாட் நமக்கு புக் பண்ணுங்க. சைனால மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால இடப்பற்றாக்குறையும் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு அதிகம்னா ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கே அங்க இடம் இல்லையாங்க. அதனால சாங்கேன் அப்படின்ற சிட்டியில அபார்ட்மெண்ட்குள்ள ரயில்வே டிராக் போற மாதிரி டிசைன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனை கட்டியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் ஜாலியா இருக்கும். அவங்க வீட்டு வாசல்லயே ட்ரெயின்ல பிக்அப் டிராப் கிடைக்கும்ல. உலகத்தோட மிக உயரமான பில்டிங் துபாயில இருக்கிற பூஜ் கலிஃபாங்க. இதோட உயரம் வந்து 72 மீட்டர். இதையே தூக்கி சாப்பிடுற மாதிரி சவுதி அரேபியால ஜெட்டா டவர்ஸ் வரப்போகுது. இது ஒரு அபார்ட்மெண்ட். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர். சாயந்தரம் அப்படியே மொட்டை மாடிக்கு போனோம்னா ரிலாக்ஸா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க கூட பேசிட்டு இருக்கலாம். சைனால மக்கள் தொகை அதிகமாயிட்டே போறதுனால அபார்ட்மெண்ட்டை வித்தியாசமா எப்படி எப்படி எல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஊகான் மாகாணத்துல ஒரு அபார்ட்மெண்ட் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. ரொம்ப சின்னதா இருக்கும், ரெண்டு பேர் நிக்கலாம், ரெண்டு பேர் படுக்கலாம். அந்த அளவுக்கு தாங்க அந்த அபார்ட்மெண்ட் சைஸே இருக்கும். உலகத்திலேயே மிக சிறிய அபார்ட்மெண்ட் அதுவா தான் இருக்க போகுது. நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது, ஏன்னா தின்னு எல்லாம் இவ்வளவு இருப்போம், கஷ்டம். உலகத்திலே மிக பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங் மெக்சிகோல சாவோ போலோ அப்படின்ற சிட்டியில இருக்கிற கோபான் பில்டிங். இந்த பில்டிங்ல மொத்தம் 38 ஃப்ளோர் இருக்குங்க. 1160 பிளாட்ஸ் இருக்கு. இதுல 5,000 பேர் வசிக்கிறாங்க. ஒரு பெரிய தனி தொகுதியே அங்க இருக்குங்க. வானத்தை நோக்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டை பார்த்துருப்போம். பூமி கடியில் அபார்ட்மெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? மெக்சிகோல 35 அடுக்கு அபார்ட்மெண்ட்டை பூமி கடியில் கட்டிட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருந்தா மாடி, ஒண்ணுக்கு கீழே ஒன்னு இருந்தா சீடியா. உலகத்துல 70% நீரால சூழப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்தையும் விடுவானே, அங்கேயும் அபார்ட்மெண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோ அப்படின்ற சிட்டியில கடலுக்கு அடியில அக்வாரியா அப்படின்ற அபார்ட்மெண்ட்டை கட்டிட்டு இருக்காங்க. எந்த நேரமும் தண்ணிலேயே இருக்கலாம். ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட், நிறைய பேருக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சென்னை உட்பட பெரிய சிட்டில எல்லாம் அபார்ட்மெண்ட் கட்டும் போது சின்னதா ஒரு இடம் மிஞ்சு போயிடும். அந்த இடத்துலதான் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் கட்டுவாங்க. அதுல வந்து ஹாலு, கிச்சனு, சின்னதா பாத்ரூம், லெட்டின் இதெல்லாம் இருக்குங்க. ஃபேமிலி அங்க குடியிருக்க முடியாது. பேச்சுலர்ஸ் இல்ல வந்து சின்னதா ஒரு ஆபீஸ் வேணா போட்டுக்கலாம். இது வந்து ஹைடெக் மேன்ஷன் மாதிரில இருக்கு. கார்டன் அபார்ட்மெண்ட்ஸ், எனக்கு வந்து தனி வீட்டுல இருக்கிற ஃபீல் வேணும், ஆனா அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கார்டன் அபார்ட்மெண்ட்ஸ். இதுக்குன்னு தனியா என்ட்ரன்ஸ், தனியா கார் பார்க்கிங், அப்புறம் தனியா கார்டன் எல்லாமே இருக்கும். நீங்க தனியா வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனா வந்து அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருப்பீங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker. வித் மீ உங்கள் துரைராஜ்.